ഹൈ ഫ്രണ്ട്സ്, സോങ് സബൈഡി മേഹ എൻ്റെ താൻഡ് അപ്പ് സൂപ്പർവൈസർ ഓഫ് ഏപ്രിൽ. ഏതോ തെരുമ്പ തായ്ലാൻഡ് വീഡിയോ ക്ലിക് പണിട്ടോളാം നെനച്ചുക്കാതിങ്ക. ഇത് തമിഴ് താ. ശരി, തായ്ലാൻഡ് ഡ്രാമ സൊല്ലോ. ഒരു ഡ്രൈവ് പണിലാന്താ. എല്ലാരും എപ്പി ഇരിക്കീങ്ക? വെൽക്കം ടു വോയിസ് ഓഫ് ഏപ്രിൽ സൊന്ന. പോണ എപ്പിസോഡ്ല എന്നാ പാത്തോനാ, ഹീറോയിൻ സെത്തതുക്കു അപ്പുറം ഹീറോ എതുവുമേ സാപ്പിടാമ ரொம்ப நாளா உடம்பு எல்லாம் இருந்து இறந்துருவா. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு காமிக்க மாட்டாங்க. ஒரு 29 வருஷம் கழிச்சு ஹீரோயின் அடுத்த பிறவி எடுத்துருவா. அவங்க தங்கிட்டு இருந்த இடத்துல வார் நடந்தனால அந்த பிளேஸ் ஃபுல்லாமே டிஸ்ட்ராய் ஆயிருக்கும். இவங்க அம்மாவும் இறந்துருவாங்க. அந்த டடன்னு ஒரு சின்ன பொண்ணு மாதிரி காமிப்பாங்க. அதான் இப்ப இருக்க ஹீரோயினோட அம்மா மாதிரி காமிக்கிறாங்க. பாம் பிளாஸ்டிங்ல அவங்க இறந்துட்டனால இவ டீச்சரா ஒர்க் பண்ணுன்னு திரும்ப போன ஜென்மத்துல இருப்பாள் அந்த இடத்துக்கே வர அந்த பேலஸ் இப்ப ஸ்கூல்லா மாத்திருப்பாங்க. அது இப்ப இந்த வில்லியோட கண்ட்ரோல்ல தான் இருக்கும். ஹீரோயினோட சித்தி தான் இங்க ஹெச்எம்ஓவும் இருப்பாங்க. இவங்க அப்பாவும் இவங்க சித்தி கிட்ட நல்லபடியா பாத்துக்க சொல்லி அவரு ஒர்க் பண்ற இடத்துக்கு கிளம்பிடுவாரு. இப்ப இவ ரூம்மேட்டா இருக்கிறது இவ பேரு டவின். இவதான் இவளோட ஃப்ரெண்ட். இவ தூங்குறப்ப ஏதோ ஒரு மியூசிக் கேக்குது. போன ஜென்மத்துல ஹீரோ பாடி இருப்பான்ல அதே சாங் தான். அந்த மியூசிக் கேட்டு இவங்களோட அந்த மேரேஜ் ஹவுஸ் வரைக்கும் வந்துடுறா. இவளுக்கு நைட் டெய்லியுமே ஒரு கனவு வந்திருக்கும். அதுல இந்த மேரேஜ் ஹவுஸ் ஹீரோ கூட இருக்க மாதிரி கடைசியை கனவுல வந்து அந்த பில்டிங்கையும் பார்த்துட்டு நினைச்சு சந்தோஷப்பட்டு இருக்கா. ஹீரோ கிட்ட ஒர்க் பண்ண அந்த சர்வன்ட் இருப்பார்ல, அவருக்கு இப்ப வயசாயிடுச்சு. நம்ம பிரின்சஸ் தான் மறுபிறவி எடுத்து இங்க வந்திருக்காருன்னா அவருக்கு தோணுது. ஏமா இங்க வந்திருக்கீங்கன்னு கேட்க, எனக்கு ஏதோ ஒரு மியூசிக் கேட்டுச்சா அதனாலதான் இந்த இடத்துக்கு வந்துன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவளுக்கு தலை ரொம்ப வலிக்கும். அவ பாய்சன் குடிச்சப்ப ஒரு மாதிரி தலைவலி வயிறு வலி அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்ல. எப்பெல்லாம் இவளோட ஞாபகத்துக்கு வருது அப்பெல்லாம் அவளுக்கு தலைவலி வயிறு வலி அந்த மாதிரி வந்துட்டே தான் இருக்கும். இன்னும் சும்மா ஹாஸ்பிட்டல் போலாமான்னு இவர் கேட்கா, இல்ல இல்ல வேணாம் இப்ப எனக்கு சரியாயிருச்சுன்னா அந்த இடத்த விட்டு போறா. அப்படியே ஸ்லோ மோஷன்ல மேல காமிக்கிறாங்க பாருங்க. ஹீரோ அங்கதான் நிக்கிறான் கோஸ்டா. இவ ஓடுறத பாத்துட்டு ஒரு வழியே நீ பாக்க வந்துட்டியா, இவ்வளவு வருஷமா சிறப்பட்டு இருக்க என்ன விடுவிக்க வந்துட்டியான்லாம் சொல்லிட்டு இருக்கான். அந்த வில்லி சாபா கொடுத்துருப்பாள், ஒருவேளை நீ செத்தே போனாலும் உன்னோட சோல் இந்த பில்டிங் குள்ளேயே மாட்டிட்டு இருக்கணும். அதே மாதிரிதான் ஹீரோட சோல் இப்ப இந்த மேரேஜ் ஹவுஸ்லயே அடப்பட்டு இருக்கு. இவனால வெளியில எங்குமே வர முடியாது. ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்தா மட்டும்தான் இவனால அங்கிருந்து ரிலீஸ் ஆக முடியும். இந்த சர்வெண்டா இருக்கார்ல இவருக்கு ஹீரோவோட உருவம் தெரியும். ஹீரோயினை பார்த்த சந்தோஷத்துல அவனோட சோல் அப்படியே ஷைன் ஆகுது. இந்த மாதிரி நான் உங்களை பார்த்ததே இல்ல, நீங்க செஞ்ச நல்லதுக்கு கடைசியா அவங்க உங்களை பார்க்க வந்துட்டாங்கன்னு அழுதுட்டே பேசிட்டு இருக்காரு. நைட் ஹீரோயின் தூங்குறப்ப அவ கனவுல இவ போன ஜென்மத்த ஞாபகம்லாம் வருது. இவ அதே இடத்துக்கு போய் அவளோட பழைய உருவம் ஒரு மாதிரி மங்கலா தெரியுது. அங்க பின்னாடி யாரும் நிக்கிறாங்கன்னு மட்டும் தெரியுது, ஆனா இவளுக்கு ஃபேஸ் தெரியல. அப்படியே தூக்கத்திலே பேசிட்டு இருக்கும்போது அவன் ஃப்ரெண்ட் என்னன்னு கேட்க, எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. அந்த கனவுல அந்த ரிவர் சைடு இருக்குல்ல, அங்க நான் துணிக்காய போட்டிருக்கேன். என்ன ஏதோ ஒரு பையன் என்ன பாத்துட்டு இருக்க மாதிரியே இருக்கு. அவர் பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருந்தாருன்னு தெரியுமா சொல்லி சிரிச்சிட்டு இருக்கா. அந்த கனவுல டேங் சாய் அப்படின்னு அவ கூப்பிட்டு இருப்பாளா, யாரு அந்த டேங் சாயா இருப்பாங்கன்றப்ப அவளுக்கு ஒரு மெமரிஸ் மாதிரி வந்துருப்போது, அந்த பேலஸ்ல இருக்க மாதிரி அதெல்லாம். இவ அப்படி நினைக்கும் போதே அப்படியே தலையெல்லாம் வெடிக்கிற மாதிரி இருக்கு. அவ ஃப்ரெண்ட் டாவினு என்னச்சுவா ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு கூப்பிட்டு போகும்போது திடீர்னு அவளுக்கு தலைவலி அப்படின்னு நின்றது. இவங்களை கூட்டிட்டு போறதுக்கு அந்த டிரைவர அந்த பழைய சர்வன் இருப்பார்ல அவரு தான் வந்திருக்காரு. இவ டோர் ஓபன் பண்ணும்போது நீங்களா அது பண்ணக்கூடாது, இவ்வளவு பெரிய பிரின்சஸ் நீங்க, நீங்களே டோர் ஓபன் பண்ணி கூடாது, நான் உங்களுக்கு ஓபன் பண்ணி விடுறேன்னு அவர் வரப்ப என்ன இந்த மாதிரி எல்லாம் பேசுறாருன்னு பாத்துட்டு இருக்கா. இவங்க இப்ப யார பாக்க வந்திருக்காங்கன்னா அந்த வில்லி ஒரு தீர்ப்பாள், அவளோட தம்பிக்குதான் இந்த பேலஸே எழுதி வச்சிருவா. அவளோட தம்பி இறந்துட்டனால இப்ப அந்த தம்பியோட வைஃப் தான் எல்லாமே பாத்துட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட இவளை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறப்ப இவளோட அம்மா யாரு எனக்கு எங்கயும் பார்த்த மாதிரியே இருக்குன்னு இவங்க கிட்ட கேட்க, அந்த டடாவோட பொண்ணுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு போலீஸ் அபிஷியல கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்க ரெண்டு பேருக்குமே பிறந்த பொண்ணுதான் இவன்ல சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமா பிரின்சஸ் மான்கே கூட அந்த பொண்ணு இருக்குமே அதுதானு சொல்லிட்டு இருக்கும்போது ஞாபகம் வருது. அப்படியே பாக்குறதுக்கு மான்கே மாதிரியே இருக்கான். அங்க இருக்கவங்களையும் ஹீரோயினையும் அனுப்பிச்சு விட்டுட்டு அவளை பார்த்து உனக்கு யாருன்னு தெரியலையா, அவ அம்மா மாதிரியே இல்ல ஃபேஸ், அவ அப்படியே மான்கே மாதிரி இல்ல, உனக்கு சுத்தமா ஞாபகம் இல்லையான்னு கேட்க, எனக்கு அப்ப ரொம்ப சின்ன வயசுல அதனாலதான் இவ்வளவு நாள் எனக்கு ஞாபகம் இல்லாம இருந்தது, இப்பதான் எனக்கு அவங்க ஃபேஸ் ஞாபகம் வருதுன்னு இவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவ அங்க இருக்க கார்டன்ல நின்னுட்டு ஃபிளவர்ஸ்ல ஸ்மெல் பண்ணி பாத்துட்டு இருக்கும் போது இப்ப ஒருத்தனை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இவன் யாருன்னா அந்த வில்லி தம்பியோட பையன். இவன் பேரு ஜிராயுத். இவங்க நிக்கிறத பாத்துட்டு நீங்க யாரு இந்த ஸ்கூல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட் கேட்க, சேச்சன் ஸ்டூடெண்ட் இல்ல டீச்சர்னு சொல்ல, ஓ டீச்சர்னு கேக்குறான். ஓ டீச்சர் இல்ல ஸ்கூல் டீச்சர்னு சொல்லிட்டு இருக்கா. நீங்க இங்க இருக்கிறதுக்கு அங்க பில்டிங் கிட்ட போய் வெயிட் பண்ணுங்கன்னு இவன் சொல்ல, இவன் எதுக்கு என்ன அப்படி கூப்பிட்டு இருக்கா, ஒருவேளை என்னை பாக்குறதுக்கு மனுஷி மாதிரி இல்லையோ, அனேமா அவன் கண்ணுக்கு நான் ஒரு ஏஞ்சல் மாதிரி தெரிஞ்சிருப்ப போலன்னு இவளே தனியா பேசிட்டு இருக்கா. உங்களுக்கு எதுவும் இல்லையே நீங்க நல்லா தானே இருக்கீங்கன்னு அவன் கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். இந்த ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 வருஷம் என்னனால அதை செலிப்ரேட் பண்ணணும்னு ஒரு ஈவென்ட் நடத்தணும் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு இவங்க பையனை கல்யாணம் பண்ணி கொடுக்க போற ஒரு பொண்ணு, அவ ஒரு ஃபேமஸ் ஆக்ட்ரஸா இருப்பா, அவளையும் இன்வைட் பண்ணணும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே அவளதான் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க.
ஒரு ஃபைட் சீன்ல முடிச்சிட்டு வரப்ப இப்ப அந்த வில்லைய பாக்குறதுக்குதான் கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். அவன் மேலே இவனுக்கு ரொம்ப மரியாதை, ஏன்னா அவ தம்பி மேல ரொம்ப பாசமா இருந்திருப்பல்ல, அதே மாதிரிதான் இவன் மேலேயும் ரொம்ப பாசமா இருப்பா. எந்த முடிவுனாலும் அவளை கேட்டுதான் எடுப்பான். இவ பேரு சவன்யா, இவனோட ஆண்டியை பாக்குறதுக்குதான் கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இவளுமே கொஞ்சம் ஸ்பாயில் கிட் மாதிரிதான். இனி பாக்குறக்கே அவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது இல்ல, அதுவும் அவங்க இருக்கிற ரூமுக்கு போனா அப்படியே ஒரு இருட்ட ஜாம்பிஸ் இருக்க இடத்துக்குள்ள போன மாதிரி இருக்கு. நாளா வரலன்னு சொல்லிட்டு இருக்கப்ப அவருக்கு பேலஸ் கூட்டிட்டு போறான். அதான் வில்லிங் தீவு காமிக்கிறாங்க, இவளுக்கு வயசாயிருச்சு. இவனோட ஆண்டியை பத்தி எப்படி இருக்கீங்கன்னு கேட்டுட்டு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்கான். ஆனா இந்த சவன்யாக்கு இங் தேவை சுத்தமா பிடிக்கல, ஒரு மாதிரி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க. என்ன பையன் பாக்க வந்திருக்க, ஏதாச்சும் முக்கியமான விஷயமா? உங்க வெட்டிங் டே காண்டி இல்ல இல்ல, ஏன்னா அதுக்குதான் இன்னும் நாள் இருக்குன்னு சொல்ல, நான் ஒன்னும் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டேன்னு சவன்யாவும் சொல்லிட்டு இருக்கா. அந்த பேலஸ் ஸ்கூல்லாம் மாத்திருப்பாங்கல்ல, அதுக்கு ஆனுவல் செலிபிரேஷன் பண்ணலாம் இருக்கோம், அதுக்கு நீங்க தான் கெஸ்டா வரணும்னு கூப்பிடுறான். உன்னோட வெட்டிங் ஹவுஸ்ல ரெடி பண்ணிட்டியா, எப்படி போயிட்டு இருக்க வேலைன்னு கேட்க. நான் அதை பத்தி தான் நினைச்சிட்டு இருந்தேன், அது ஃபுல்லா ரெனோவேட் பண்ணி நான் அங்கேயே தங்கிக்கலாம் இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். உங்க அப்பாக்கு அந்த பேலஸ் ரொம்ப பிடிக்கும், நீ பண்றது ஒரு நல்ல விஷயம் தான், நல்லபடியா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இதை கேட்ட அந்த சவன்யா, நீங்க ரெண்டு பேருமே முடிவு பண்ணிக்கிட்ட எப்படி, என்ன ஒரு டிசிஷனே கேட்க மாட்டீங்க? என்னால அந்த மாதிரி ஒரு பழைய பில்டிங்ல எல்லாம் வாழ முடியாதுன்னு இவ சொல்ல. அது ஒன்றும் இல்லப்பா, நம்ம கிட்ட இருக்கிறது ஒரு பெரிய பேலஸ், இவங்க வெளிநாட்டில் தங்கியிருந்தனால ஃபிளாட் அபார்ட்மெண்ட்னு சின்ன சின்ன இடத்துல வாழ்ந்துருப்பாங்க. இவங்க அப்பா கிட்ட எங்க இருக்கு பேலஸ், அதனால இவளுக்கு அவளோட அருமையில தெரியாதுன்னு இவ்வளவு இரிட்டேட் பண்ற மாதிரி இந்த வில்லி பேசிட்டு இருக்கா. இதை கேட்டு கடுப்பான சவன்யா, போதும் நிப்பாட்டுறீங்களா, எப்ப பாரு என்ன ஏதாச்சும் குறை சொல்லிட்டே இருக்கீங்க, என்ன சொன்னா கூட பரவாயில்ல, எங்க அப்பாவை சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குன்னு திட்டிட்டு இருக்கப்ப இவன் அதுக்கு தடுக்க பாக்குறான், எதுக்கு ஆன்டிட்டு இப்படி பேசிட்டு இருக்கன்னு. எங்க அப்பா ராயல் ஃபேமிலில இருந்து வராம இருக்கலாம், ஆனா அவர் எவ்வளவு பெரிய அம்பாசிடர் தெரியுமா, ஒரு கவர்மெண்ட் அபிஷியல் கூட அவரை ரெஸ்பெக்ட் பண்ணி தான் ஆகணும். அவ்வளவு பெரிய ஆள போய் இப்படி குறை சொல்லிட்டு இருக்கீங்க, ஒரு அம்பாசிடருக்கு எவ்வளவு மரியாதை இருக்கு தெரியுமா, உங்க மாதிரி குண்டு செட்டிக்குள்ள குதிரை ஓட்டுறவங்கள நாங்க இல்ல பேசிட்டு இருக்கா. இதை கிட்ட ஜிரோயத் போது நிப்பாட்டுறியா, எங்க ஆன்டி இவ்வளவு பேசினதுக்கு மன்னிப்பு கேளுன்னு கேட்க. நீ அவங்க மேல இருக்க லவ்ல கண்மூடித்தனமா இருக்க, இப்படி எல்லாம் பேசினதுக்கு அவங்க தான் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு இவன் அந்த இடத்த விட்டு கோச்சிட்டு போறா. ஹீரோயின் நைட் அந்த வெட்டிங் ஹவுஸ் வெளியா போகும்போது அதே சாங் மறுபடியும் கேக்குது, நம்ம கனவுல கேட்ட அதே பாட்டு இங்கேயும் கேக்குது. என்ன அந்த வெட்டிங் ஹவுஸ்க்குள்ள போறா, அங்க இருக்க டோரை ஓபன் பண்ணி ஏதோ ஒரு போட்டோவை மறைச்சிருக்கு. அப்படியே கீழே குவிஞ்ச அந்த போட்டோவை பாக்குறப்ப அந்த போட்டோவை ஃபுல்லா பாக்குறதுக்குள்ளேயே ஹீரோ எப்பயுமே பயமுடுத்துவன்ல பின்னாடி இருந்த அதே மாதிரியே வந்து பாக்குறான். அடைய யாருடாதுன்னு பயந்துடுறா இவ்வளோ. நீங்க தான் இந்த ஹவுஸோட ஓனரான்னு கேக்க, இந்த ஓனர் நான் இல்ல அது வேற ஒருத்தவங்க, நான் இங்க கெஸ்டா இருக்கேன்னு சொல்லிடுறான். பிளேஸ் ரொம்ப சூப்பரா இருக்குன்னு இவன் கிட்ட சொல்ல இவன் உள்ள கூப்பிடுறான். மறுபடியும் அந்த பெயிண்டிங்க குமிஞ்சு பார்த்துட்டு ஃபுல்லா பாக்காம இது யாரோடதுன்னு கேட்க, இவங்க தான் இந்த ஹவுஸோட ஓனர்ன்னு சொல்றான். இவன் உள்ளுக்குள்ள வரப்பயே அங்க ஏதோ ஷைன் ஆகுது, அப்படியே எட்டி நின்னே போட்டோ பார்த்துட்டு இருக்கா. ஹீரோ பயமடுத்த அவ பட்டுக்கு பின்னாடி போய் விழுந்துடுறா. இவன் தான் கோஸ்டா இருக்கானே, அதனால யாரையுமே தொட முடியாது, அப்படியே பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். ஒரு பொண்ணு இப்படி விழுந்து கிடக்குறாளே, கொஞ்சமா அது கை கொடுத்து தூக்கணும்ல என்ன இல்ல, அப்படியே பார்த்து சிரிச்சிட்டு இருக்கன்னு இவனை கேட்க. இவ்வளவு மறுபடியும் உள்ள கூப்பிடுறான். இவன் அந்த ஹவுஸ்க்குள்ள கால் எடுத்து வச்சதுமே இத்தனை வருஷம் இவன் இந்த ஹவுஸ்க்குள்ளேயே சிறப்பிட்டு பண்ணல, அதுல இருந்து ரிலீஸ் ஆயிருவான். ஹீரோயின் இந்த இடத்துக்கு வந்தா மட்டும்தான் இவன் இந்த இடத்துல இருந்து ஃப்ரீ ஆக முடியும். அப்படியே நல்லா ஷைன் ஆகி என்ன ரிலீஸ் பண்றதுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கான். நீங்க சொல்றது புரியலன்னு கேக்க, இது உன்னோட ஹவுஸ் தான், பாஸ்ட் லைஃப்ல இது உன்னோட வீடு தான், இந்த மறுபிறவை எல்லாம் உனக்கு நம்பிக்கை இருக்கான்னு ஹீரோ கேக்க. இவளுக்கு அப்படியே ஒரு ஃபிளாஷ் மாதிரி திட்டு மறுபடியும் தலை விழிக்குது. எப்பயும் போல கொஞ்ச நேரத்துல அது சரியாயிருது. நீ இப்ப போய் ரெஸ்டிடு, நீ அடுத்து வட்டி வரப்ப இந்த ரிவர்ஸ் சைட் கிட்ட கூட்டிட்டு போறேன்ல சொல்ல. ஒரே குழப்பத்துல அந்த இடத்த விட்டு போறா. அந்த வீட்லயே 30 வருஷமா அடப்பட்டு இருந்த ஹீரோ இப்பதான் வெளியிலேயே வந்திருக்கான். இதை பார்த்து அந்த சவன் ரொம்ப சந்தோஷத்துல, ஒரு வழியா நீங்க எப்படியும் அந்த இடத்த விட்டு வந்துட்டீங்களா, இதுக்கு காரணம் அவங்க தானேன்னு கேட்க. ஆமா, இப்ப திரும்பி வந்தது மான்கேவ் தான், அவனாலதான் இதுல இருந்து நான் ரிலீஸ் ஆனேன் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோட உருவம் மட்டும்தான் இவருக்கு தெரியுதே தவிர அவன் பேசுறது எதுவும் கேட்க மாட்டேங்குது. நீங்க பேசுறது எதுவுமே எனக்கு கேட்கலன்னாலும் இப்படி நீங்க ரிலீஸ் ஆனது எனக்கு ரொம்ப சந்தோஷம், இது வரைக்கும் நிறைய மெரிட்ஸ் உங்களுக்கு பண்ணிருக்கேன், இந்த மாதிரி ஒரு தண்டனையில இருந்து நீங்க மொத்தமா ஃப்ரீ ஆகணும், திரும்ப அடுத்த பிறவி எடுக்கிறதுக்கு நான் அந்த கடவுளை வேண்டிக்கிறேன்ல சொல்லிட்டு இருக்காரு. இவ அந்த பேலஸ்ல இருந்தே அவ வெட்டிங் ஹவுஸ் பாக்குறப்ப என்னன்னு தெரியல, அந்த ஹவுஸ் எனக்கு பாக்குறப்ப எல்லாம் எனக்குள்ள ஒரு இனம் புரியாத சந்தோஷம் இருக்கு, இது எதனாலயா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கப்பயே ஹீரோ அங்க பக்கத்துல இருக்கான். நீங்க எப்படி இங்க வந்தீங்கன்னு கேக்க, நீ என்ன பத்தி தானே நினைச்சிட்டு இருந்த, அதான் நீங்க வந்தேன்னு சொல்றான். இதுல எப்படி கண்டுபிடிச்சீங்கன்னு இவ சிரிச்சுட்டே கேக்க. என்னால மத்தவங்க மனசுல என்ன இருக்குன்றத ரீட் பண்ண முடியும் ரச்சியாவதின்னு சொல்றான். என்னோட பேர் கூட உங்களுக்கு தெரியுமான்னு கேக்குறா. அந்த ஒரு சர்வன்ற பேர்ல அவரும் பேர் சொல்றதை கேட்டிருக்கேன், கிட்ட பேசலாமான்னு கேக்க. ஒரு பையன் கூட பேசுறத பார்த்து ஏதாச்சும் தப்பா நினைப்பாங்கல்ல, அதுக்கு யோசிச்சுட்டு இருக்க. இதுல உனக்கு ஏதாச்சும் கஷ்டமா இருந்தா அந்த ரிவர் சைடு போய் பேசுவோமா, அங்க அந்த சர்வன் இருப்பார்ல அவரை வச்சுட்டு பேசுவோம், யார தப்பா நினைச்சுக்க மாட்டாங்கன்னு சொல்றான். அந்த பக்கம் வந்து ஹீரோயினையும் பார்த்து ரசிச்சுட்டு இருக்கான். என்னை பார்த்து ஏதாச்சும் வியர்டா இருக்கா என்னன்னு ஹீரோயின் கேட்க. நீ அப்பையும் இப்பயும் இருக்கிறதுக்கு ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்குன்றான். என்ன அப்போ இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க, நம்ம இப்பதானே மீட் பண்ணோம், உங்க பேர் கூட எனக்கு தெரியாதுன்னு கேட்க. இவளுக்கு ஏற்கனவே கனவுல அந்த பேர் தெரிஞ்சிருக்கும்ல, நான் சொல்லிதான் தெரியணும்னு இல்ல, பேரும் மனசுக்குள்ள இருக்காது, அது ஒரு நாள் நீயே கண்டுபிடிப்பான்னு சொல்ல. ஹீரோட சர்வன்ட் இவங்க வெட்டிங் ஹவுஸ் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்கப்ப ஹீரோயின் இங்க வர அவர்கிட்ட கேட்ட இந்த இடத்தையே சுத்தி பார்த்துட்டு இருக்கா. இந்த இடம் என்ன ரொம்ப குளிரா இருக்குன்னு அப்படியே சுத்தி பார்த்துட்டே அப்படியே திரும்பி அந்த பெயிண்டிங்கையும் பாக்குறா. இதை பார்த்து ஹீரோயின் ரொம்ப ஷாக்கா,
அப்போ நான் அந்த மான்கேவன் நினைக்கும் போது இவளுக்கு ஒரு ஃப்ளாஷ் மாதிரி வருது. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே வாய்ஸ் ஆஃப் ஏப்ரல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலுக்குன்னு இன்ஸ்டா ஐடி நான் இப்போ கிரியேட் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுலேயுமே நான் கொரியன் வெப் சீரீஸ், தாய் சீரீஸ், அதை பற்றின அப்டேட்ஸ் அதெல்லாம் போடலான் இருக்கேன். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டாடா, பை பை.